ஹாய் கைஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே புரியும், சரிங்களா? தென் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ரீசன் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம், ஓகேங்களா? 3 மாதன்றது சும்மால நண்பா, கிட்டத்தட்ட 90 நாள் வந்து நம்ம ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் பண்ணாமல் நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து 1, சரிங்களா? இந்த அதாவது பாருங்கள், போன மந்த் வந்து ரெவன்யூ நமக்கு கம்மி தான், பட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் டார்கெட் நம்மளது $500க்கு மேலே நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்குறோம். கண்டிப்பாக நான் ரீச் பண்ணுவேன், எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட்டும் போட்டிருக்கிறோம். இந்த மாதம் நம்ம தெரிக்க விடுறோம், சரிங்களா? என்ன கூட சேர்ந்து சர்வே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சைடுக்கும் நல்ல ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? எனிவே, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு $2 வந்து பாருங்கள், $19.80 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ரெக்கார்டு நண்பா. நான் எப்படி சொல்லுது, இந்த மாதம் அதாவது மந்த் எண்டுனாவே எப்பவுமே ரொம்ப டவுனாக தான் இருக்கும். அதாவது நேற்றுக்கெலாம் சொன்னால் சிரிச்சிருவீங்க பாருங்கள், $1.02 தான் நேற்றுக்கு வந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா $19.80 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.02 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $45.06 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் அதாவது இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் $19.80, பார்த்தீங்களா? இப்போது நிறைய பேருக்கு, பிகினர்ஸுக்கு தெரியாது, $2 வந்து எப்போவுமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். அதாவது இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கோ இதில் வந்து திஸ் மந்தில் காட்டும், சரிங்களா? பேலன்ஸில் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்து ஆட் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது இருந்திருக்கும் பட் எப்போ ஆட் ஆகும்னு தெரியாது. பட்டு கரெக்டாக இப்போ 1ஆம் தேதினா நைட்டு ஒரு 7 மணி இந்த டைமில் அப்டேட் ஆகிடும், சரிங்களா? அந்த விதத்தில் $211 நமக்கு வந்தது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பண்ணி பார்த்ததில். உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? $211 $10 வந்து இன்வாலிட் கிளிக்கில் வந்து நமக்கு ட்ராப் ஆகிடுச்சு, சரிங்களா? அது வந்து நான் ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள கரெக்டாக 2 டேஸ், அதாவது 1 வீக்குக்கு முன்னாடி 2 டேஸ் மட்டும் யூனிசெக்ஸ்லேருந்து யாரோ பாட் டிராஃபிக் என்னுடைய சைட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த $10 ட்ராப் ஆகிருக்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நண்பா. இது அதாவது இன்வாலிட் கிளிக்குன்னும் போது இது $211 இப்போ 210 அவரேஜ் வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், ஏன்னா $200.95 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு புரியுதுங்களா? $10 என்னும் போது ஓகே, பிரச்சனை எதுவும் கிடையாது. தென் லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கணும்னா பாருங்கள், $834.28 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதத்துல தான், அதுக்கு முன்னாடி மாதம், சரிங்களா? ஆனால் இந்த மாதத்தை நம்ம டார்கெட்டு $500 வந்து $600 நம்ம டார்கெட்டு வச்சுருக்கிறோம். நம்ம எந்தமாரி கண்டென்ட் போட போகிறோம்னா, இன்சூரன்ஸு, லாயரு, தென் இந்தமாரி டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸுன்னு டெக்னாலஜி ஓரண்டாக போட்டு நம்ம நம்ம வெப்சைட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போது இந்த ரெவன்யூ எந்த வெப்சைட்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இது வரைக்கும் காட்டுறது தான் நண்பா, தெரியல. எந்த ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்லாம் கிடையாது, வேறு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, சரிங்களா? கீழே பாருங்கள், MrFool.com, சரிங்களா? தெரியுதுங்களா? MrFool.com. கீழே belltamilsolar.blogspot.com. உங்களுக்கு ஒன்றும் லாஸ்ட்டு 7 டேஸில் இருக்கு இல்லையா, இது ஒன்றா நான் வந்து டுடேக்கு வச்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா டுடேவில் அந்த உண்மையிலே அந்த டொமைனில் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், MrFool.com இருந்து $19.79 தென் belltamilsolar.blogspot.com வந்து பார்த்தீங்கன்னா $0.01 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற டேட்டா வந்து 100% குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் காமிச்சிட்ருக்குறேன். யாரும் அவங்களுடைய டொமைன் வந்து ஓப்பன் சோர்ஸாக யாரும் காட்ட மாட்டாங்க. நான் காட்டுறேன்னா, அதாவது நம்ம இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு, சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், சரிங்களா? தென் சைட்டில் எந்தமாரி ஆடு வச்சுருக்கோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பாருங்கள். தென் கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, லோவாக இருக்கிறது, எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை பற்றி உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு சாப்டராக வந்து ஷார்ட்ஸாக வந்து போடலான்னு இருக்கேன், சரிங்களா? அந்த 1 நிமிஷத்தில் அந்த ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தென் இப்போ வந்து மெயின் ஏரியாக்குள்ளே வந்துடலாம். இப்போ நமக்கு தேவையானது மெயின் ஏரியா இது தான், சரிங்களா? இப்போ டைம் வந்து பாருங்கன்னா 11:54 ஆகுது பிஎம், கரெக்டாக 2ஆம் தேதி ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 12 மணி ஆன உடனே என்ன ஆகினா, $2 இருக்கு இல்லையா, $19.80, அது வந்து எஸ்டர்டேவுக்கு மாறிடும், மற்றதெல்லாம் 00 ஆகிடும், சரிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக சைடோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து போக வச்சுட்டு இப்போ டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது 891 பேர் நம்ம சைட்டுக்கு இன்றைக்கி வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? எப்பவுமே 1000 பேர் வர வேண்டிய இடத்த இன்றைக்கி பாருங்கள், வெறும் 891 பேர் தான் வந்திருக்காங்க. சைடு வந்து ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகிடுச்சு நண்பா. அதை நான் பழைய நிலைமை கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு மூச்சு போயிடும் பழக்குது. பட் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸாக நான் ஒர்க் பண்ணி என்னுடைய சைட்டுடைய பர்ஃபார்மன்ஸை பழைய நிலைமை கொண்டு வர முடியும். ஏன்னா
$19 எண்பது சென்ட்ஸ்ன்றதுக்கு ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, இப்போது 891 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 891 பேரில் 70 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. 70 ஆடுகளுக்கு இந்த $19.80 வந்திருக்கா, அல்லது பர்டிகுலராக எதுனா ஒரு கிளிக்குக்கு ரெண்டு கிளிக்குக்கு வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா, ஆமாம் நண்பா, இந்த 70 கிளிக்குக்குமே ரெவன்யூ வந்திருக்கும். பட் ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு கிளிக்குமே சம் ரெவன்யூ இருக்குது. அதுக்கு எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் பக்கத்திலே பாருங்க, கண்ட்ரிஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், இது எல்லாருமே காட்ட மாட்டாங்க, நல்லா பாருங்க. இன்னைக்கு யூனிட் செட்ஸ்ல இருந்து பாருங்க, 14 பேஜ் வந்திருக்கு, அதுல 10 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. 10 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோன்னா $18.03 வந்து கிடைச்சிருக்கு. இது உங்க சைட்டுக்கு இப்படி நடக்குமான்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், நடக்கிறது வாய்ப்புகள் வந்து 70-90% கம்மி தான். ஏன் என் சைட்டுக்கு மட்டும் இப்படி 10 கிளிக்குக்கே $18 வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் நண்பா. கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டும் 1000+ கீவேர்ட்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, இந்தியாவில் 5000+ கீவேர்ட்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ரீசன் என்னன்னா, அந்த அளவுக்கு நம்ம கீவேர்ட் வந்து எஸ்இஓ பண்ணி போஸ்ட் போட்டிருக்கிறோம், தென் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமாகவே பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால தான் என்னோட சைட் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. உங்களுக்கும் உங்களோட சைட்டு இது போல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம், ஆர்டிக்கல் வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு குரூப் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கிளங்க கம்பல்சரி உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுவோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கூட கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா. மானிட்டேஷன் வாங்கினா 40 days வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கி வித் கண்டென்ட்டையும் நானே போட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் எல்லாமே என்னுடைய ஒர்க்கு. இது போக உங்களுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வேணும்னாலும் கூட அதுவும் வந்து நம்ம தனி பேக்கேஜ் கொடுத்துட்ருக்குறோம். 100 கீவேர்ட்ஸ் வந்து 250 500 கீவேர்ட்ஸ் வந்து 1000 வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன் டைம் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 802 பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா. அப்போது 802 பேரில் ஆடுகளுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னா 55 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $1.05 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது நம்ம 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நமக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல, இவ்வளோ நாள்லையுமே வந்து எப்படி சொல்லுது, நான் எவ்வளோ நாள் எக்ஸ்பெரிமெண்ட் ரீசன் எதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்னு வீடு போகிறோன்னா, இந்த கண்ட்ரிஸில் வர டேட்டா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த கண்ட்ரியில் ரெவன்யூ அதிகமாக வருது எந்த கண்ட்ரியில் ரெவன்யூ கம்மியாக வருதுன்னு பார்த்தாச்சுன்னா, என்னோட சைட்டு பொறுத்த வரைக்கும் யூனைட் ஸ்டேட்ஸில் வந்து ரெவன்யூ இருக்கும், யூனைட் ஸ்டேட்ஸ் கிண்டம் அதிகமாக இருக்கும், தென் சிங்கப்பூர் இந்தமாரி குவைத் இந்தமாரி சில கண்ட்ரியில் நல்லாவே இருந்தது சிபிசி வித் ஆர்பிஐ மெயின்டைன் ஆகும் சரிங்களா. இப்போ அந்த விதத்தில் இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்தியாவில் லாஸ்ட் 3 மந்தில் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி நண்பா, இந்தியாவிலேருந்து 1000 பேர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அதில் 50 ஆடுகளுக்கு குறையாமல் நடந்திருக்கும். வந்திருக்க ரெவன்யூலாம் $2, 2.5, 3 அந்தமாரி தான் இருக்குமா தவிர இந்தியாவிலேருந்து பர்டிகுலர் ரெவன்யூவே நமக்கு வந்திருக்காது சரிங்களா. தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் பாருங்க, சவுத் அரேபியா தென் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்ட்ஸு தென் 18 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 10 பேஜு ஒரு ஆடுகளுக்கு, சிங்கப்பூர்லேருந்து ஒரே ஒரு ஆடுகளுக்கு வந்திருக்கு 10 பேஜுக்கு ஒரு ஆடுகளுக்கு 18 சென்ட்ஸு, தென் சவுத் அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு வந்திருக்கு. வந்திருக்கிற ஒன்று இல்லைன்னா 24 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. அதெல்லாம் டாலர் கிடையாது சென்ட்ஸு சரிங்களா. தென் அதற்கண்டி இன்னொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஜு அதில் ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூலான 24 சென்ட்ஸு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாலே நமக்கு ஒரு ஆடுகளுக்கு ஆவரேஜ் 24 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து மட்டும் பாருங்க, 10 கிளிக்குக்கு $18.03 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லப்போனால் என்னோட சைட்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு அதாவது போன மந்த் வந்து போன மந்த்துக்கு அதுக்கு முன்னாடி மாதம் சரிங்களா, இன்வாலிட் கிளிக்லாம் கிட்டத்தட்ட $500 மேலே வந்தது. பட் அதில் $170 டிராப் ஆயிடுச்சு ஓகேங்களா. அந்த அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சைடு ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டு போயிடுச்சு. அப்படி மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஆடுகளுக்கு இன்னைக்கு யூனிஸ்டர்ஸ்லேருந்து $21 குறையாமல் எனக்கு கிடச்சிருக்கும். $21 $40 வரைக்குமே என்னுடைய சைட்டுக்கு வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் பாருங்கள், 1 கிளிக்கில் $21 அந்தமாரி நம்ம வீடியோவில் நிறையவே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் வீடியோஸ்வே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கினால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும், புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. சரி, இப்போது இந்த $19.80 ஏன் கிடச்சிருக்குன்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம்.
இப்போ பேஜ் ஆர்பிஎம் பாருங்க அண்ட் சிபிசி கீழேவே இருக்கு பாருங்க, அதை பாருங்க பேஜ் ஆர்பிஎம் $22.22 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, பர்டிகுலராக நம்மளுடைய போஸ்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும் நமக்கு இந்த போல பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகும். அது போக யூனிட் செட்ஸ்லேருந்து பாருங்கள், 14 பேஜும் 10 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிற ரெவன்யூ $18.03. இந்தமாரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது எல்லாமே யூனிட் செட்ஸ்லேருந்து அதிகமாக கிளிக்ஸ் தென் ஆடுகளுக்கு விழுந்து ரெவன்யூ நல்லா வந்தாலே நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி நல்லாவே மெயின்டைனிங்காக இருக்கும் சரிங்களா. அதாவது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், இல்லைனா கண்டிப்பாக புரியாது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தென் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் வச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. அப்போது அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன, அதாவது நான் சொல்ல வருது என்னென்னா, இந்தியாவிலேருந்து என்ன டிராஃபிக் வந்தாலுமே ரெவன்யூ கிடைக்காது, ஆனால் அதுவே யூனிட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ யூகே தென் ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா குவைத் இந்தமாரி கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. அந்தமாரி எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலுமே சம் ரெவன்யூ கொஞ்சம் எஸ்ஸாகவே கிடைக்குமா தவிர, இந்தியாவிலேருந்து என்ன தான் ஆடுகளுக்கு நடந்தாலும் சரி அல்லது என்ன தான் பேஜ் வந்தாலுமே கூட நமக்கு ரெவன்யூ கம்மியாக இருக்கும் சரிங்களா. இது நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நண்பா இந்த வீடியோ, அதாவது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஆட்சன்ஸ் இருக்கிற நிலைமையே தான் உங்களுக்கும் வருமா தவிர புரிஞ்சுக்குங்க. உங்கள் கண்ட்ரிலேருந்து நீங்கள் என்ன தான் ஆர்டிகல் ரைட் பண்ணி போட்டாலும் இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மைக்ரோ நீச்சல் ஒர்க் பண்ணுங்கள். மைக்ரோ நீச்சல் ஒர்க் பண்ணுறது கூட டெக்னாலஜி ஓரியண்டாக தன் ஃபியூச்சர் நோக்கி போடுங்க. அது போக யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி கொஞ்சம் போஸ்ட் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. சரி இப்போது சிபிசி பாருங்கள், 0.28 சென்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு $1 கூட வரலை ஓப்பனாக சொல்ல போனால். பட் அந்த $1 வர்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, கண்டென்ட் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணனா போதியமானது. இந்த சிபிசி இப்போ $22.22 அதாவது ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னு என்னுடைய வெப்சைட்டுக்கு $22.22 கிடைக்க வேண்டியது. இந்த சிபிசி பாருங்கள் வெறும் 0.28 சென்ஸ், அப்போ ஒரு கிளிக்குக்கு 28 சென்ஸ் இப்படி தான் கிடைக்கும் சரிங்களா. ப்ரோ இந்த சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நண்பா, நம்ம வெப்சைட்டுக்குடைய பர்டிகுலராக ஒரு போஸ்ட்டுக்கு அதிகமான பேஜ் போனாலோ அல்லது பர்டிகுலராக ஆடுகளுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அதிகமானதோ அதை பொறுத்து சிபிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த கீவேர்ட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு 150-300 சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் சைட்டுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதனுடைய சிபிசி தான் நமக்கு இங்கே ஷோ பண்ணும் புரியுதுங்களா. சரி அடுத்ததா பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள், 2660 இம்ப்ரெஷன். ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் ரெவன்யூ பட் நல்லா இருக்குது, பட் பேஜ் வியூஸ் வந்து ரொம்பவே லோ ஆகிடுச்சு, 891 பேஜ் வியூஸ் தான் வந்திருக்குன்னும் போது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. சைடு ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும், 400 பண்ணுறது 1000ன்றது 1200-300 தான் இப்படி இருந்தது, வர வர சைடு வந்து ஃபுல்லாக டவுன் ஆகுது ஓகேங்களா. இப்போது இம்ப்ரெஷன் ஏன் வருது எதுக்காக வருது நல்லா பாருங்கள், 891 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 891 பேர் எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எப்படி எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் இருந்தாங்க, இதை பொறுத்து தான் நமக்கு இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும் சரிங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது ஒரு 5 செகண்ட் கூட இல்லை அப்படி வந்து வெளியே போகிறாங்கன்னா ஸ்பாமில் போயிடும். அவங்க வந்து ஒரு 10-20 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து கவுண்ட் பண்ணிங் கணக்கில் வரும் சரிங்களா. வந்த வேகத்தில் வெளியே போயிட்டு அது கவுண்ட் பண்ணி வராது. அது போக இப்போது 1000 பேருக்கு இவ்வளோ ப்ரோ என்ன ப்ரோ வெறும் 2000-3000 இம்ப்ரெஷன் தான் கிடைக்குமானான்னு கேட்டால் நண்பா, 1000 பேர் 7.86% டைம் பாருங்கள், 12:03 AM அதாவது டேட்டு 2 போச்சு. இப்போது 12:03 இப்போ சிடிஆர் வந்து மறுபடியும் 0 போயிட்டுருக்கோம், மறுபடியும் மொதல் இருந்து கவுண்டிங் ஆகும் சரிங்களா. அப்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 நம்ம வெப்சைட்டில் சிடிஆர் மெயின்டைனிங் ஆகுதுன்னு போது பிரச்சனையே கிடையாது நண்பா. லாஸ்ட்டு 3 மந்த் டேட்டா எடுத்து பார்த்தாலுமே நமக்கு சிடிஆர் வந்து பக்கவாட் 5 இருக்கணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டு போன மாதத்துடைய டேட்டா வந்து நான் இப்போ வந்து வச்சு காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிடும் சரிங்களா. எப்பவுமே உங்கள் சைட்டுக்கு வந்து சிடிஆர் வந்து 10 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரீசன் என்னென்னா அப்போ தான் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய ஆட் லிமிட் வந்து வராது, அதாவது ஆட் லிமிட் கொடுப்பாங்க அது வராது, மோஸ்ட்லி அவாய்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிடும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 28 உடைய ரிப்போர்ட் தான் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன் சரிங்களா. அதாவது போன மந்தோடைய ரிப்போர்ட், லாஸ்ட் 28 ரிப்போர்ட் இது. லாஸ்ட் 28 36,600 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அதில் ஆடுகளுக்கு மட்டும் 1650 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. 1650 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூலனா $200 நமக்கு வந்திருக்கு. அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, $210 $10 இன்வாலிட் கிளிக்கில் போக $200 கிடச்சிருக்கு சரிங்களா.
பேஜ் ஆர்பிஎம் ஆவரேஜ் பார்த்தாச்சுன்னா $6.11 வந்து மெயின்டைனிங் ஆயிருந்திருக்கு. சிபிசி பாருங்க 0.13 தான் மெயின்டைனிங் ஆயிருக்கு. பாருங்க 36,600 பேருக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 108,000 பேர் இம்ப்ரெஷன் வந்து காட்டுது. சரிங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தென் பாருங்க லாஸ்ட் மந்த்ல சிடிஆர் பாருங்க 4.55% தான் சிடிஆர் வந்து ஆவரேஜாவே மெயின்டைனிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ லாஸ்ட் மந்த் இப்போ 28 சிடிஆர் ஒரு 5-6 இப்படியே தான் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் லிமிட்ன்றது நீங்க தைரியமா இருக்கலாம் நண்பா. உங்களுக்கு எவ்வளோ அதாவது பாட் டிராஃபிக் ஏதோ ஒரு விதத்தில் யாரே கொடுத்தாலுமே கூட நமக்கு வந்து இந்த ஆட் லிமிட்ன்றது மோஸ்ட்லி வந்து வராது. புரியுதுங்களா? இப்போ டுடே வைக்கிற மாதிரி ரிப்போர்ட் காட்டுது 00 காட்டு மாருங்க பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி காட்டுதா. ரீசன் என்னன்னா 12:05 ஆயிடுச்சு ஓகேங்களா. அதே போல் இதுலேயே நான் டூடியே பேஜ் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண எல்லாமே போயிடும். இப்போ நான் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ $10.80 இருக்கு இல்லையா, அது வந்து எஸ்டர்டேக்கு வந்துடும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் எஸ்டர்டே ரிப்போர்ட் வச்சு உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் சரிங்களா. தென் என்னோட சேனலில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து இப்போ தான் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னும் போது பிளாகரில் ஒர்க் பண்ணுறனாலும் சரி அல்லது வேட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு சிம்பிளாக புரியறாமே சொல்லணும்னா நண்பா வேட் ப்ளஸ் விட பிளாகர் வந்து உண்மையிலே வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா $19.81 வந்து நமக்கு எஸ்டேக்கு வந்துருச்சா, நான் தான் சொன்னேன்ல. இப்போ அப்படியே இங்கே இருக்கிற டேட்டா வந்து டுடேவில் இருக்கிறத வந்து நான் எஸ்டேக்கு வச்சு காட்டுற மாருங்க. இப்போ எவ்வளோ நமக்கு விசிட்டர் வந்திருக்காங்க கரெக்டாக காட்டுற மாருங்க. 899 பேர் தான் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 1000 பேர் கூட இல்லை, இது ரொம்ப லோ. இப்படியே போயிடுச்சுன்னா சைடு ரொம்ப படுத்துகிறோம். கண்டிப்பாக அதுக்கு டிராஃபிக் சோர்ஸ் வேறு எதனா மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. சரிப்பா பிரச்சனை கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. பிளாகர் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓ வித் ரேங்கிங் வர 3 வருஷமாச்சும் டைம் எடுத்துக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மானிட்டேஷன் ஆயிருந்தாலுமே கூட ஓகேங்களா. வேட் ப்ரெஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆன் டைம்லேயே நம்ம அதை டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அதை போக வேட் ப்ரெஸ்னா இயருக்கு ஒன் டைம் ரினியூல் பண்ணணும் அல்லது மந்த்துக்கு ஒரு டைம் ரினியூல் பண்ணுறாங்க. உங்களுடைய பேக்கேஜ் பொறுத்து அது காஸ்ட் வேரியபிள் ஆகும் சரிங்களா. பிளாகர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் என்னென்னா போட்டு போகலான்ற மாதிரி ஸ்டோரேஜ் ஃப்ரீ, டொமைன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு தேவைன்னா டொமைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிளாகரில் ஓகேங்களா. 500 பேர் வந்து $5 கிடைக்கிற இடத்த வேட் ப்ரெஸில் வந்து 100 பேர் 150 பேர் வந்தாலே கிடச்சிடும். ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா. அதனால் அதாவது இருந்தால் வேட் ப்ரெஸ் பக்கம் வாங்க, இல்லையா பிளாகில் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க வேட் ப்ரெஸில். ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களால் ரெவன்யூ எடுக்க முடியாது ஒரு 6 மந்த்துக்கு, புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா. தென் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் எனக்கு வயலின் கண்டென்ட்னு போயிடும் நண்பா. ஏன்னா சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் கிளங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் சரிங்களா. இப்போ டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 12:07 ஆகுது. போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு இல்லை போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸில் ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய் பாய்.